Good morning students. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th தமிழ் இயல் 5. தலைப்பு நாடென்ப நாட்டின தலை. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி இயல் 1, 2, 3, and 4க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துடுங்க. நம்ம பார்க்க போகிற யூனிட் 5, நாடென்ப நாட்டின தலை. 12th தமிழ் புக்கில் இருக்கக்கூடியது 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே. என்னென்ன கண்டென்ட் இருக்குது? எல் 5 பெயர் நாடென்ப நாட்டின தலை. அதில் என்னென்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க? 1, மதராசப்பட்டினம். 2, தெய்வமணி மாலை. இந்த தெய்வமணி மாலையை ஏற்றியது வள்ளலார் ராமலிங்க அடிகள் எனப்படக்கூடிய வள்ளலார். அடுத்தது 3வதாக கொடுக்கப்பட்டது தேவாரம். தேவாரம் யார் யார் ஏற்றியது? சம்பந்தர், நாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவரும் இயற்றியதான் நம்ம தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்பந்தர் 1, 2, 3 திருமுறையை ஏற்றியிருக்கிறாரு. இவர் 4, 5, 6 நாவுக்கரசர் 4, 5, 6 ஏற்றியிருக்கிறாரு. சுந்தரர் இயற்றியது 7. இந்த எழுத்துக்கும் பேர் தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். அகநானூறு என்பது 8 தொகை நூல்களுள் ஒன்று. அதில் நிறைய பேர் ஏற்றியிருப்பாங்க. ஸோ அது யாருன்றதை நம்ம பின்னாடி போய் பார்த்துக்கலாம். அடுத்தது தலைக்குளம் அப்படின்ற நூலை தோப்பில் முகமது மீரான் அப்படின்றவர் ஏற்றிருக்கார். இவ்வளோதான் இந்த யூனிட் நம்பர் 5 நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ். சரிங்களா, உள்ளே போயிடலாமா? மதராசப்பட்டினத்தில் என்னென்ன தகவல் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்க்க போகிற டாபிக் நேம் மதராசப்பட்டினம், தென்னிந்தியாவின் நுழைவு வாயில். தென்னிந்தியாவின் நுழைவு வாயில்னு எதை சொல்கிறேன் பாருங்கள், சென்னை. தென்னிந்தியாவுடைய நுழைவு வாயில் அப்படின்று அழைக்கப்படுவது சென்னை. இந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுவது மும்பை. ஓகேங்களா. அடுத்து கல்கோடாரி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பல்லாவரம். கல்கோடாரி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பல்லாவரம். பல்லாவரத்தில் கல்கோடாரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக குறிப்பிடப்பட்ட ஊர் மயிலாப்பூர். என்ன ஊர்? மயிலாப்பூரை தான் வந்து மல்லியர்பா அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? 2ஆம் நூற்றாண்டில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தாலமி என்ற அறிஞர் சொல்லியிருக்கார். அடுத்தது வள்ளல் பச்சையப்பர் குளித்ததாக கூறப்படும் ஆறு கூவம் ஆறு. வள்ளல் பச்சையப்பர் குளித்ததாக கூறப்படும் ஆறு கூவம் ஆறு. அடுத்து சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும் அன்னதில் தோணிகள் ஓடும் என்னும் வரிகள் மாவலிபுர செலவு என்னும் தலைப்பில் பாரதிதாசன் தலைப்பாகும். பாரதிதாசன் இந்த வரியை எழுதியிருக்கிறாரு. என்ன தலைப்பில் எழுதியிருக்கிறாரு பாருங்கள், மாவலிபுர செலவு. மாவலிபுர செலவு அப்படின்றதில் எழுதியிருக்கிறாரு. மாவலிபுர செலவு, ஆசிரியர் யார்? பாரதிதாசன். என்ன சொல்கிறாரு? சென்னையிலேருந்து ஒரு வாய்க்கால் புதுச்சேரி வரைக்கும் நீளும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரிங்களா. அடுத்தது குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறும் குறிப்பு கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரத்தில் உள்ள தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னைப்பட்டினம் என்னும் தொடராகும். குப்பம் நகரமாக மாறிடுச்சான் என்ன வருஷத்தில்? 1647 இடம்பெற்ற ஒரு குறிப்பில் அதை சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது சென்னைப்பட்டினம் என்ற இடத்தை சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து 22/8/1639, ரொம்ப முக்கியமான தேதி 22/8/1639. இந்த 22/8 அதாவது ஆகஸ்ட் 22 தான் நம்ம தற்போது சென்னை தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். மிகவும் கேள்வியாக வரும். 22/8 என்பது சென்னை தினமாக கொண்டாடுறோம். எதை பேஸ் பண்ணினா, அன்ன தேதியில் தான் சென்னப்பருடைய 2 மகன்களிடமிருந்து பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேயர் அந்த சென்னையை விலக்கி வாங்குகிறார். சரிங்களா.
அந்த தேதியை நம்ம சென்னை தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது திருவல்லிக்கேணி ஆறு. திருவல்லிக்கேணி ஆறு எனப்படுவது கூவம் ஆறு. கூவம் ஆறோட பேர் தான் திருவல்லிக்கேணி ஆறுன்னு சொல்கிறோம். வட சென்னைக்கு உரியது கொற்றலை ஆறு. வட சென்னைக்கு உரியது கொற்றலை ஆறு. மத்திய சென்னைக்கு உரியது கூவம் ஆறு. தென் சென்னைக்கு உரியது அடையாறு. அதற்கும் கீழே ஓடுவது பாலாறு. இத்தனை ஆறுகள் சென்னையில் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். பொருத்துகளை கேட்பாங்க சரிங்களா. அடுத்தது இந்த நான்கு ஆறையும் இணைப்பது, இந்த நான்கு ஆறையும் இணைப்பது பக்கிம்காம் கால்வாய். இந்த நான்கு ஆறையும் இணைப்பது பக்கிம்காம் கால்வாய் சரிங்களா. அடுத்து வண்ணாரப்பேட்டையுடைய சரியான பெயர் வண்ணத்துக்காரன் பேட்டை. வண்ணாரப்பேட்டையுடைய சரியான பெயர் வண்ணத்துக்காரன் பேட்டை. சிந்தாதிரி பேட்டையுடைய சரியான பெயர் சின்னத்தறி பேட்டை. சிந்தாதிரி பேட்டையுடைய சரியான பெயர் சின்னத்தறி பேட்டை. அக்காலத்தில் வட சென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னை பகுதிகள் சென்னை பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டன. பார்த்திங்களா, வடக்கு வடக்கே இருந்தது வந்து மதராசப்பட்டினம் அப்படின்னும், தெற்கே இருந்தது தான் வந்து சென்னை பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அடுத்து 1646 1646 கணக்கெடுப்புப்படி சென்னையுடைய அக்காலத்து மக்கள் தொகை 19,000. அப்போ வந்து எவ்வளோ தான் இருந்திருக்கு, 1646 19,000 தான்பா சென்னையோடைய மக்கள் தொகை இருந்திருக்கு சரிங்களா. ரைட், அடுத்ததுக்கு வந்துடுவோம். அடுத்து சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு, சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. இது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688 இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி இது தான். அடுத்து சென்னை மாகாணத்தினுடைய முதல் தலைவர், சென்னை மாகாணத்தின் முதல் தலைவருடைய பெயர் எலியேல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, மனப்பாடம் பண்ணிக்கணும். சென்னையின் பொற்காலம், சென்னையுடைய பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம்னு சொல்கிறாங்க பாருங்கள், தாமஸ் பிட்டு. சென்னையுடைய பொற்காலம் அப்படின்னு தாமஸ் பிட் அவர்களுடைய ஆட்சி காலத்தை சொல்கிறோம். ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பற்றியது புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி முறையிலான, இது பற்றி கிடையாது இது பள்ளி, மன்னிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. இந்த பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு, இந்த பள்ளி எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க, 1715 இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது சென்னை கோட்டை கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு, சென்னை கோட்டை கல்லூரி எப்போ தொடங்கியிருக்கிறாங்க, 1812. சென்னை கோட்டை கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1812. அடுத்தது கிறித்துவ கல்லூரி, கிறித்துவ கல்லூரி 1837 தொடங்கப்பட்டது. பிரசிடென்சி பள்ளி மாநில கல்லூரி என்று அழைக்கப்படுவது 1840. சென்னை பல்கலைக்கழகம் 1857. ராணிமேரி கல்லூரி 1914. இவ்வளவும் தொடங்கப்பட்ட வருஷத்தை நம்ம தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கணும். பொருத்துகளை கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. அடுத்தது ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி, ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. பார்த்தீங்களா, ஆங் வித்தவுட் ஹெல்ப் அ இங்கிலீஷ் மேன், ஆங்கிலேயருடைய உதவி இல்லாமல் இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி. அடுத்து இந்தோ சாரணி கட்டடக்கலை என்பது முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரியம் ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது. இந்தோ சாரணி கட்டடக்கலை என்பது எதை எதெல்லாம் கலந்தது பாருங்கள், முகலாயர் ப்ளஸ் பிரிட்டன் ப்ளஸ் இந்திய, முகலாயர் பிரிட்டன் இந்தியன் இது மூணையும் கலந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்தோ சாரணி கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்பாணியில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம், இந்த பாணியில் கட்டப்பட்ட ஃபஸ்ட்டு கட்டடம் எதுனாக்கா சேப்பாக்கம் அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. சேப்பாக்கம் அரண்மனைப்பா, வருஷமும் ஞாபகம் வச்சுனோம், 1768. அடுத்து ஆங்கிலேயர் உருவாக்கிய
மெட்ராஸ், இது ரெக்கார்டு, மெட்ராஸ் ரெக்கார்டு ஆஃபீஸ் என்று தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. மெட்ராஸு ரெக்கார்டு ஆஃபீஸு இன்றைக்கி என்னவா மாறிடுச்சு, தமிழ்நாடு ஆவண காப்பகமாக ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஆவண காப்பகமாக மாறிவிட்டது, சரிங்களா. அடுத்து, தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்ட இடம் ராயபுரம், வருஷம் 1856. நான் சென்னை டு அரக்கோணம் அப்படின்னு படிப்போம், அதில் தென்னிந்தியாவுடைய முதல் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்ட இடம் வந்து ராயபுரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வருஷம் 1856, சரிங்களா. இதெல்லாம் தெளிவாக படித்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இந்த கண்டென்ட்டை படித்தாலே போதும், ஸ்கூல் புக்கில் போயிட்டு எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சென்னையில் உள்ள நூலகங்கள், என்னென்ன நூலகங்கள் சென்னையில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 18-12 கோட்டை கல்லூரியின் நினைவாக உருவான நூலகம் சென்னை இலக்கிய சங்கம், என்ன வருஷத்தில் 18-12 உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து, கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1860 கன்னிமரா நூலகம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் முதல் நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1869. இது காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய முதல் பொது நூலகம் எந்த வருஷத்தில் உருவாக்கியிருக்காங்க, 1869 உருவாக்கியிருக்கிறாங்க. இது காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்து, ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2010, பார்த்தீங்களா. இது ஆசியாவில் செகண்ட் பெரியது. என்ன வருஷம், 2010 இதை உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது, இவ்வளோ விஷயம் நம்ம சென்னையை பற்றி பார்க்கணும்பா. சென்னை பற்றின மதராச பட்டணம் என்ற டாப்பிக்கில் சென்னையை பற்றின தகவல்கள் என்னென்ன நம்மளுடைய 12வது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது அதை ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். இந்த கண்டென்ட்டை நீங்கள் படித்தாலே போதும், ஸ்கூல் புக்கை நீங்கள் ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணினாலே உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடலாம், சரிங்களா. வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது, தெய்வமணி மாலை, தெய்வமணி மாலையை எழுதியவது வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. வள்ளலார் எனப்படுபவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். வள்ளலார் எனப்படுபவர் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளை தான் நம்ம வள்ளலார் அப்படின்னு சொல்கிறோம். சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டி எழுதப்பட்டது தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை யாரோடைய பேஸ் பண்ணி எழுதுகிறாங்க பாருங்கள், சென்னையில் இருந்த கந்தக்கோட்டத்தின் முருகப்பெருமாள், சென்னையில் இருந்த கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி எழுதப்பட்டது தான் தெய்வமணி மாலை. எழுதியவர் ராமலிங்க அடிகளார் எனப்படக்கூடிய வள்ளலார். தெய்வமணி மாலை என்பது திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. தெய்வமணி மாலை திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. தெய்வமணி மாலை திருவருட்பா எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5th. அதில் மொத்தம் எத்தனை இருக்குனாக்கா 6 திருமுறைகள் இருக்குது. அதில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. திருவருட்பா மொத்தம் 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. திருவருட்பாவை ஏற்றியவர் வள்ளலார் எனப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார். பசிப்பினி போக்கியவர் எனப்படுபவர் ராமலிங்க அடிகள். பசிப்பினி போக்கியவர் எனப்படுபவர் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் சிதம்பரத்தை அடுத்த மருதூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், இவருடைய ரொம்ப ஃபேமஸான கொட்டேஷன் இது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். அடுத்தது, வள்ளலாருடைய உரைநடை நூல்கள், வள்ளலார் என்னென்ன உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறார். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இவை இரண்டு நூல்களும் வள்ளலார் எழுதிய உரைநடை நூல்கள் ஆகும், சரிங்களா. அடுத்ததுக்கு வந்துடுவோமா. அடுத்தது, தேவாரம். தேவாரம் என்பது சைவம் சார்ந்தது. இது மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கும். 12 திருமுறைகளில் 7 திருமுறைகளை நம்ம தேவாரம் அப்படி என்று அழைப்போம். அந்த 7 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 பாடியது சம்பந்தர், அடுத்த 3 பாடியது திருநாவுக்கரசர், 7வது பாடியது சுந்தரர். இந்த 7த்துக்கும் பேருந்தான் நம்ம தேவாரம்னு வைப்போம்,
உள்ள கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை என்று அழைக்கப்படக்கூடிய மயிலாப்பூர். விழாக்கள் நிறைந்த ஊராக நம்ம அதை குறிப்பிடுறோம். பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளை ஏற்றியது திருஞான சம்பந்தர். 1, 2, 3 ஏற்றியது திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்கிறோம். தேவாரத்தை தொகுத்தது நம்பியாண்டார் நம்பிப்பா. தேவாரம் 12 திருமுறைகள் இருக்கு இல்லையா, அதை தொகுத்தது யார்னா நம்பியாண்டார் நம்பி. தொகுப்பித்தது முதலாம் ராசராசன். அதனால தான் முதலாம் ராசராசனுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, திருமுறை கண்ட சோழன். 12 திருமுறைகளை தொகுப்பித்ததால் இவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்க, திருமுறை கண்ட சோழன் என்று சிறப்பிக்கப்படுகிறார். தேவாரத்தை தொகுத்தது நம்பியாண்டார் நம்பி, தொகுப்பித்தவர் முதலாம் ராசராசன், அவருக்கு சிறப்பு பேர் திருமுறை கண்ட சோழன். அடுத்தது பூம்பாவாய் பங்குனி உத்திர விழாவை காணாமல் செல்வது முறையாகுமா என்று கேட்டவர் சம்பந்தர். என்ன சொல்கிறார் பாருங்கள், பங்குனி உத்திர விழாவை காணாமல் போவது சரியா அப்படின்னு கேட்டது யாருனாக்கா சம்பந்தர். அடுத்தது அகநானூறு. அகநானூரை பற்றி பார்ப்போம். அகநானூறு என்பது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது ஒரு தொகை நூலாகும். இதில் 3 பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்குது. முதல் பிரிவு கலிச்சி யானை நிறை, 2வது பிரிவு மணிமிடை பவளம், 3வது நித்திலை கோவில். எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். கலிற்றியானை நிறையில் 120 பாடல்களும், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்களும், நித்திலக்கோவையில் 100 பாடல்களும், 120, 180, 100 ஆக மொத்தம் 400 பாடல்கள். அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டது தான் அகநானூறு. பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. ஓர் ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட நூலும் அகநானூறு. பாலைத்திணைனா 1, 3, 5 அப்படின்னு வரும், 2, 8 வருது குறிஞ்சி, 4, 14 வருது முல்லை, 6, 16 வருது மருதம், அடுத்தது 10, 20 வருது பாலை. இந்த மாதிரி அந்த ஏற்ப திணை வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூலை தான் நம்ம அகநானூறு அப்படின்னு சொல்கிறோம். அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்மோவனார். அம்மோவனார் நெய்தல் திணைகளை பாடுவதில் வல்லவர். குறிஞ்சி திணையை பாடுவதில் வல்லவர்னா நம்ம அழகாக சொல்லிடலாம் கபிலர். அதே போல் நெய்தல் திணையை பாடுவதில் வல்லவர்னு நம்ம அம்மோவனாரை சொல்கிறோம். சரிங்களா, அம்மோவனார். அடுத்தது அம்மோவனார் பாடல்கள் இடம்பெற்ற 8 தொகை நூல். அம்மோவனார் என்னென்ன இதில் 8 தொகை நூலில் பாடியிருக்கார். 8 தொகையில் நற்றினியில் அவருடைய பாட்டு இடம்பெற்றிருக்கு. குறுந்தொகை, அகநானூறு மற்றும் 500 இந்த 4 அவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. 4, 8 தொகை நூல்களில் அவருடைய பாடல் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. அடுத்தது தலைக்குளம். தலைக்குளம் அப்படின்ற கவிதையை இயற்றியவர், தலைக்குளம் கவிதையை இயற்றியவர் தோப்பில் முகமது மீரான். என்ன பேர் பாருங்கப்பா அவருக்கு, தோப்பில் முகமது மீரான். தோப்பில் முகமது மீரான் அவர் தான் இயற்றியிருக்காரு. தலைக்குளம் என்னும் கவிதையை இயற்றியவர் தோப்பில் முகமது மீரான். இக்கவிதை இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு ஒரு குட்டித்தீவின் வரைபடம். இந்த ஒரு குட்டித்தீவின் வரைபடத்தை எழுதுனதும் தோப்பில் முகமது மீரான் தான். தலைக்குளம் என்னும் கவிதை எதில் இடம்பெற்றிருக்குனாக்கா ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. தோப்பில் முகமது மீரானுடைய ஊர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தேங்காய்பட்டினம். தோப்பு தேங்காய் தோப்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், தேங்காய்பட்டினம். தோப்பில் முகமது மீரான் உடைய ஊர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தேங்காய்பட்டினம். தோப்பில் முகமது மீரானுடைய சாய்வு நாற்காலி. தோப்பில் முகமது மீரானுடைய சாய்வு நாற்காலி என்னும் புதினம் 1997 சாகித்ய அகாடமி விருது பெற. சாகித்ய அகாடமி விருது வாங்குறதுலாம் வாங்கின நூல்கள் எல்லாமே மிகவும் முக்கியமான நூல்கள், தெளிவாக படிச்சுக்கணும். 1997 தோப்பில் முகமது மீரானுடைய சாய்வு நாற்காலி என்னும் புதினம் சாகித்ய அகாடமி விருது வாங்கிச்சு. அடுத்து தோப்பில் முகமது மீரான் எழுதிய துறைமுகம், கூனன் தோப்பு ஆகிய நூல்கள் தமிழக அரசுடைய விருது. 2 நூல்கள் வாங்கியிருக்கு. துறைமுகம் என்ற நூல், இன்னொன்று கூனன் தோப்பு அப்படின்ற நூலும் தமிழ்நாடு அரசுடைய விருதை வாங்கிய நூலாக இருக்குது. சரிங்களா. தோப்பில் முகமது மீரான் எழுதிய துறைமுகம், கூனன் தோப்பு ஆகிய நூல்கள் தமிழக அரசுடைய விருதினை பெற்றிருக்கு. சரிங்களா. அடுத்து நெல்லை தமிழில் எழுதியவர், நெல்லை தமிழில் எழுதியவர் புதுமை பித்தன். கோவை தமிழில் எழுதியவர் சண்முக சுந்தரம்.
தஞ்சை தமிழில் எழுதியவர் தி ஜானகிராமன், குமரி தமிழில் எழுதியவர், குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இல்லைங்களா, அவர் குமரி தமிழில் எழுதியவர் தோப்பில் முகமது மீரான், கோவில்பட்டி வட்டார தமிழில் எழுதியவர் கி ராஜநாராயணன், பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்லகை செய்கை வேண்டுமப்பா என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சரிங்களா, பிறப்புனால யாருக்கும் பெருமை கிடையாது, நல்லது செய்தல் வேணும் பெருமை வேண்டுனாக்கா அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சரியா, இதோட இந்த யூனிட்டில் அதாவது 12th தமிழ் புக்கில் இயல் எண் 5 அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இதை ஒரு டைம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் புக்கை ரீட் அவுட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு படிப்பது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.